இன்னைக்கு இந்த வீடியோல அமேசான் வெப் சர்வீஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சர்வீஸ் கிளவுட் ஃப்ரண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த கிளவுட் ஃப்ரண்ட்னா என்ன, எந்த மாதிரி சமயங்களில் நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா, முதல்ல கிளவுட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது கண்டென்ட் டெலிவரி நெட்ஒர்க் பண்ணுறதுக்காக அமேசான் வெப் சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. கண்டென்ட் டெலிவரினா என்ன, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் வீடியோ இருக்கலாம், ஆடியோ இருக்கலாம், இன்னும் பிடிஎஃப் ஃபைல்ஸு, வேக் ஃபைல்ஸு, இமேஜஸ், ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃபைல்ஸு எவ்வளவு நாள் இருக்கலாம். சரிங்களா, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டென்ட்டை எங்கே நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய வெப்சைட்டு யூரோப் ரீஜியனில், ஒருவேளை இங்கிலாந்தில் இல்லைனா இத்தாலியில் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வெப்சைட்டு அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்தியாவில் இருந்து நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணனா என்ன இஷ்யூ நடக்கும், நெட்ஒர்க் லேட்டன்சி அப்படிங்கிறது, நான் இந்தியாவில் இருந்து யூரோப் ரீஜியனில் உள்ள ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கும். இந்த நெட்ஒர்க் லேட்டன்சியை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி தேவைப்படுது. இந்த கிளவுட் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய டேட்டா எல்லாமே யூரோப் ரீஜியனில் உள்ள ஒரு டேட்டா சென்டரில் ஸ்டோராக இருக்கும். அதற்கு ஏற்ற ஒரு ரெப்ளிகா, அதாவது கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டேட்டா எல்லாமே டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டரில் எட்ஜ் லொக்கேஷனில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். ஸோ இதுதான் கிளவுட் ஃப்ரண்ட். இது எல்லாத்தையும் நம்ம பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ண தேவையில்லை. அந்த கிளவுட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற சர்வீசஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒரு கிளவுட் ஃப்ரண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதற்கு இன்புட் ஆரிஜின் எங்கே அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணும்போதே கேட்கும். இன்புட் ஆரிஜின் S3 பக்கெட்டாக இருக்கலாம், EC2 இன்ஸ்டன்ஸாக இருக்கலாம், இன்னும் எந்த ஒரு ஆரிஜினாக கூட இருக்கலாம். நம்ம கண்டென்ட்டுக்கான பாத்தை மட்டும் கொடுத்துட்டோம்னா இந்த கிளவுட் ஃப்ரண்ட் என்ன பண்ணும்னா, ஒருவேளை இந்தியாவில் உள்ள ஒரு நபர் அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அதற்கு தேவையான கண்டென்ட்டு இந்தியாவில் உள்ள டேட்டா சென்டரில் இருந்து எடுக்கும். ஒருவேளை அமேசான் வெப் சர்வீஸோட டேட்டா சென்டர் இந்தியாவில் மும்பையில் இருக்குது, ஸோ நீங்கள் மும்பையில் இருந்து ஒரு டேட்டா சென்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் யூரோப்பில் உள்ள ஒரு டேட்டா சென்டரில் இருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நெட்ஒர்க் லேட்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப வேரியாகும். பக்கத்தில் உள்ள ஒரு டேட்டா சென்டர்லேருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கிளவுட் ஃப்ரண்ட்டோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். சரிங்களா, கடைசியாக ஒரு க்வெஸ்டின், இந்த கிளவுட் ஃப்ரண்ட்டில் வெறும் ஸ்டாட்டிக் கண்டென்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியுமா இல்லைன்னா டைனமிக் கண்டென்ட்டும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைனமிக் கண்டென்ட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி யூஸ் பண்ணோம்னா அங்கே வேர்ஷனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா, இப்போ ஒரு இமேஜ் ஃபைலையோ ஒரு வேட் ஃபைலையோ புதுசாக ஒரு யூரோப் ரீஜியனில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற டேட்டா இந்தியாவில் உள்ள ஒரு மும்பையில் உள்ள ஒரு டேட்டா சென்டரில் கண்டிப்பாக கேட்ச் மெமரியில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்தியாவில் இருந்து நான் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது அந்த DNS ரிக்வஸ்ட் என்ன ஆகும்னா அந்த கேட்ச் மெமரியில் இருக்குதான் பார்க்கும். ஒருவேளை இல்லைன்னா டைரெக்டாக அந்த ரிக்வஸ்ட் யூரோப் ரீஜனில் போய் அங்கே இருந்து அந்த டேட்டா வந்து திரும்ப எட்ஜ் லொக்கேஷனில் வந்து ஸ்டோர் ஆகி அடுத்த டைம் இன்னொரு யூசர் வந்து ஹிட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டேட்டா வந்து ஈஸியாக ப்ராசஸிங் நடக்கும். ஸோ இப்படி தாங்க கிளவுட் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் எப்படி நம்ம ரியல் டைமாக ஒரு கிளவுட் ஃப்ரண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ பார்க்கலாம். நன்றி.